ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி டேஸ்டியான பேக்கரி ஸ்டைல் தில்குஷ். அதையும் வீட் ஃப்ளோரில் தான் செய்ய போகிறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டில்குஷை இந்தியன் பைனும் சொல்லுவாங்க. அதே மாதிரி இதை பேக்கரி கோகோனட் பன்னுனும் சொல்லுவாங்க. இது செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாதி கோகோனட்டை துருவி எடுத்துக்கோங்க. அரை கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. வீட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க. வீட் ஃப்ளோர் 2 கப்ஸ். ஜாகேரி, பவுடர் ஜாகேரி வந்துட்டு 1/2 கப். செரி, கேஷ்யூ, கிஸ்மிஸ். இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஈஸ்டையும் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஈஸ்டை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் நம்ம சூடாக வச்சுருக்கிற பாலை ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். உப்பு 1 பிஞ்ச் போட்டுக்கோங்க. சுகர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் ஈஸ்ட் நல்லா கரையட்டும். கரைஞ்சிடுச்சு. இனி இதில் வீட் ஃப்ளோரை சேர்த்துக்கலாம், தயிரை சேர்த்துக்கலாம். வீட் ஃப்ளோரையும் தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு திக் டோவாக பிசைஞ்செடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயையும் 2 ஸ்பூன் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வாங்க. அது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். செரி, கேஷ்யூநட், செரியும் கேஷ்யூநட்டும் சாப் பண்ணிக்கோங்க. கிஸ்மிஸ், அப்புறம் ஃபைனலாக ஜாகிரி. நீங்கள் விருப்பப்பட்டால் டுட்டி ஃப்ரூட்டி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஜாகிரி சேர்த்தாச்சு. ஜாகிரி சேர்க்கறது உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. அதுலேருந்து ஒரு சின்ன பால் எடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இவ்வளோ திக்னஸ் வேணும். நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். 2 லேயராக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேயரில் நம்மளுடைய ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். கையால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற லேயரை வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை லைட்டாக ரோல் பண்ணிங்கனாலே நல்லா அழகாக ஷேப்பில் வரும். ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி ரோல் பண்ணுங்கள் இந்த மாதிரி. பை ஷேப்புக்கு ஆகிடும் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணும்போது. பார்க்கவே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய தில்குஷ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். குக்கரில் அடியில் உப்பு போட்டுட்டு மேலே ஸ்டாண்டு போட்டு தான் நம்ம இதை செய்ய ஆரம்பிக்கணும். கேஸ்கேட் விசில் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி கேக் பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெயை எடுத்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இதை குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தில்குஷ் நல்லா வெந்துடுச்சு. கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ பார்க்கறதுக்கே இவ்வளோ சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸ்டஃபிங்லாம் எவ்வளோ பார்க்கறதுக்கே நல்லா எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கிருஷிஸ் கிச்சன், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.